ஒரு சில ஆண்டுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் 50 கனஅடி குடிநீர் தேவைக்காக மட்டும் கூட திறந்து விட்ட காலங்களும் உண்டு. மடைகள் பொய்க்கும் காலங்களில் எங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை நெருக்கடியான சூழ்நிலை ஏற்படும். உலக அளவில் தொன்மையான நகரங்களில் ஒன்றான மதுரை மாநகரில் மொத்தமுள்ள 100 வார்டுகளில் சுமார் 15 லட்சம் மக்கள் வசிக்கின்றனர். 6 லட்சம் குடியிருப்புகளை கொண்ட மதுரை மாநகரின் ஒரு நாள் குடிநீர் தேவை என்பது 268 மில்லியன் லிட்டர். ஆனால் தற்போது கிடைப்பதோ 192 மில்லியன் லிட்டர் என கூறப்படுகிறது. வைகை அணையிலிருந்து தினமும் 115 மில்லியன் லிட்டரும், வைகை ஆற்றுப்படுகையிலிருந்து 47 மில்லியன் லிட்டரும், காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் 30 மில்லியன் லிட்டரும் என மொத்தம் 192 மில்லியன் லிட்டர் குடிநீர் பெறப்பட்டு மக்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. 2018 மதுரையின் எதிர்கால குடிநீர் தேவையை மதிப்பீடு செய்த மத்திய பொது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பொறியியல் அமைப்பு 2034 மதுரையின் மக்கள் தொகை சுமார் 19 லட்சமாக இருக்கும் எனவும், நகரின் தினசரி குடிநீர் தேவை என்பது 317 மில்லியன் லிட்டராக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் 2049 நகரின் மதுரை மக்களின் தினசரி குடிநீர் தேவை 374 மில்லியன் லிட்டராக இருக்கும் எனவும் கூறியிருக்கிறார்கள். மதுரை மாநகரில் அதிகரித்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப தடையின்றி குடிநீர் வழங்கும் வகையில் முல்லை பெரியாறு லோயர் கேம்பிலிருந்து மதுரை நகருக்கு கூடுதலாக 125 மில்லியன் லிட்டர் குடிநீர் கொண்டு வருவதற்கு சுமார் 1295 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான கூட்டு குடிநீர் திட்டம் உருவாக்கப்பட்டது. அதன்படி முல்லை பெரியாறு நீரை நேரடியாக மதுரைக்கு கொண்டு செல்லும் வகையில் லோயர் கேம்பில் சுமார் 15 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் நீர்வளத்துறை மூலம் ஆண்டு முழுவதும் நீர் தேங்கும் வகையில் ஒரு தடுப்பணை கட்டப்பட்டு வருகிறது. இதன் அருகே 4 உறை கிணறுகளும் ஒரு நீர்த்தேக்க தொட்டியும் நிறுவப்படுகிறது. 280 HP திறன் உள்ள 6 பம்புகள் பொருத்தப்பட்டு ஒவ்வொரு பம்பும் நிமிடத்திற்கு 26,000 லிட்டர் நீரை உறிஞ்ச உள்ளது. இதன்படி பார்த்தால் ஒரு நாளைக்கு 125 மில்லியன் லிட்டர் நீர் சேகரிக்கப்பட உள்ளது. தற்போது வந்துட்டு நம்ம நின்றுக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா முல்லை பெரியார், அதாவது முல்லை பெரியார் ஆற்றிலிருந்து லோயர் கேம் பகுதியிலிருந்து தலைமதகு பகுதியாக இருக்கக்கூடிய லோயர்கம் பகுதியிலிருந்து மதுரை கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக இங்கே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பம்பிங் ஸ்டேஷன் அமைச்சிருக்காங்க. இதற்காக வந்து முல்லை பெரியாற்றில் வந்து குறுக்கே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தடுப்பணை கட்டியிருக்காங்க. இந்த தடுப்பணை வந்துட்டு 2 பக்கங்கள் மதகுகளை கொண்டதாக இருக்கிறது. இந்த மதகுகள் மூலமாக மட்டுமே தேனி மாவட்டத்துக்கு தண்ணீர் விநியோகிக்கப்படும். இப்போ இந்த தடுப்பணை முற்றிலுமாக தண்ணீரை தடுத்து நிறுத்தும் போது இங்கே இருக்கக்கூடிய 100 கிராம மக்களுக்கும் உறைகிணறுகளில் தண்ணீர் ஊற்று எடுக்கப்படாது. அதனால குடிநீர் பெரிய கட்டுப்பாடை ஏற்படுத்தும்ன்றது இந்த பகுதி மக்களுடைய அஜியப்பாட்டாவே இருக்குது, விவசாயிகளோட குற்றச்சாட்டாவே இருக்குது. தேனியிலிருந்து வேந்தர் செய்திகளுக்காக செந்தில்குமார். முல்லை பெரியாறு மதுரை கூட்டு குடிநீர் திட்டம் செயல்பட்டால் தேனி மாவட்டத்தில் உள்ள 30,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் பாதிக்கும், நிலத்தடி நீர்மட்டம் குறையும், கிணற்று பாசனம் பாதிக்கும், தேனி மாவட்டமே பாலைவனமாக மாறும் என இத்திட்டம் துவக்கப்பட்டது முதலே தேனி மாவட்ட விவசாயிகளிடமிருந்து பல்வேறு எதிர்ப்புகள் எழுந்த வண்ணம் உள்ளன. மதுரை கூட்டு குடிநீர் திட்டம் ஒரு திட்டத்தை அமல்படுத்தி தேனி மாவட்ட மக்களுக்கு ஒரு அநீதியை விதிச்சு புதிதாக ஒரு திட்டம் கொண்டு வந்து இங்கிருந்து 50 கனடிக்கு மேலே ஒரு தண்ணி பைப் லைன் மூலமாக கொண்டு போகிற ஒரு திட்டத்தை உருவாக்கி பண்ணாங்க. ஆனால் இந்த சம்பவத்தில் ஸ்பாட்ல வந்து பார்த்தா இந்த இடத்துல ஒரு தடுப்பணை ஒன்று கட்டியிருக்காங்க ஆற்றுல. இந்த தடுப்பணம் பார்த்தீங்கன்னா 100 கனடிக்கு மேலே தண்ணி வந்தால் மட்டுமே தேனி மாவட்டத்தில் உள்ள விவசாயத்துக்கும் மக்கள் குடிநீருக்கும் பயன்படுத்த முடியும். 100 கனடிக்கு கீழே போச்சுன்னா இந்த தண்ணி தேனி மாவட்டத்துக்கு நுழையாது. இதை மதுரை மாவட்டத்தை அவங்க நகராட்சி அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் மதுரை மாநகருக்கு வைகை அணையிலிருந்தும் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாகவும் மதுரையில் உள்ள இடங்களிலிருந்து போர்வெல் மூலமாகவும் இதுவரைக்கும் அங்கே தேவைக்கு அதிகமான தண்ணி வந்து அங்கே கிடைச்சி வர்ற காரணத்தால் மதுரையில் எந்த ஒரு தண்ணீர் பஞ்சமும் இல்லை. பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஆகிய 4 மாதத்தில் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து 58 குடிநீர் திட்டங்களுக்குமே 100 கனடி தண்ணீர் மட்டும்தான் முல்லை பெரியார் அணையிலிருந்து திறப்பாங்க. அதை தவிர்த்து நாற்றாங்கால் நடவு பணிகளுக்காக ஒரு 100 கனடி, மொத்தம் 200 கனடி தண்ணீர் தான் அந்த கோடை காலத்தில் திறப்பாங்க. அந்த சமயங்களில் ஒரு சில ஆண்டுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் 50 கனடி குடிநீர் தேவைக்காக மட்டும் கூட திறந்து விட்ட காலங்களும் உண்டு. அதே போல் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 50 கனடி தண்ணீரை ஒரு வினாடிக்கு நேரடியாக ராட்சத குழாய் மூலமாக மதுரை மாநகருக்கு மட்டும் கொண்டு செல்லும் பட்சத்தில் தேனி மாவட்டத்தில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு வரும் அப்படிங்கிற எங்களோட நிலைப்பாடு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் சொல்லிட்டு தான் இருக்கோம். இந்த திட்டங்களுக்கு கீழே இப்போ புதுசாக அமைச்சிருக்கறனால இதனை தொடர்ந்து ஆற்றின் வழியே தண்ணி போகும் போக்கு கோடை காலத்தில் கடுமையாக குறையும் போது அந்த நம்ம தேனி பிசிப்பட்டி வைகை இணை வரை செல்லக்கூடிய அந்த ஆற்றில் வந்து குறைந்த அளவு தண்ணீர் போகும். அது விவசாயத்துக்கும் பத்தாது, அங்கேருந்து உறைகிணறு போட்டு எடுக்கக்கூடிய அந்த தேனி மாவட்ட மக்களுக்கும் ஒரு 100 கிராமத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கும் பத்தாது. முல்லை பெரியார் ஆற்றில் குறுக்க மதுரை கூட்டு குடிநீர் திட்டத்துக்காக தடுப்பணை கட்டி
இங்கிருந்து தண்ணி கொண்டு போறாங்க. இதனால வந்து எங்களுக்கு 7 பேரூராட்சி 2 நகராட்சி கோடை காலங்கள்ல தண்ணீர் பற்றாக்குறை நிலை ஏற்படக்கூடிய ஐயம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. வைகை ஆற்றிலிருந்து அதிகப்படியாக இருந்திருந்தாலும் பரவாயில்ல, தலைமதகளே இருக்கிறதுனால வந்து எங்களுக்கான 14,700 ஏக்கர் விவசாயங்கள் நிலங்களும் ரெண்டாவது போக நெருக்கடியான சூழல்ல வடகிழக்கு தென்மேற்கு பொய்க்கும் காலங்கள்ல வந்து மலைகள் பொய்க்கும் காலங்கள்ல எங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை நெருக்கடியான சூழலில் ஏற்படும். ஏற்கனவே தேனி மாவட்டத்தில் நிலத்தடி நீர்மட்டமானது சிவப்பு அபாய எச்சரிக்கையில் உள்ள நிலையில் முல்லை பெரியாறு மதுரை கூட்டுக்குடிநீர் திட்டத்தின் மூலம் நீரை ஆற்றின் வழியே கொண்டு செல்லாமல் குழாய்கள் வழியே கொண்டு செல்வதால் தேனி மாவட்டத்தில் நிலத்தடி நீர்மட்டம் பாதிப்பதோடு பாலைவனமாக மாறக்கூடும் என்ற ஐயத்தை தேனி மாவட்ட விவசாயிகள் எழுப்பி வருகின்றனர். மேலும் இந்த திட்டத்தில் தமிழ்நாடு அரசு சிறப்பு கவனம் செலுத்தி தேனி மாவட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை விவசாயிகள் முன்வைத்துள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக செய்தியாளர் செந்தில்குமார்.